வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பாலஸ்தீன மீது இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐநாவில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராக்குவது குறித்த வாக்கெடுப்பு மே 10 நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெற்றுவிட்டால் உலக நாடுகள் மத்தியில் பாலஸ்தீனத்தின் குரல் வலிமையாக ஒலிக்கும். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றுச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கின. இதனால் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. ஆனால் போர் தற்போது வரை நிற்கவில்லை. 34,500 அதிகமானவர்கள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். மட்டுமல்லாது போர் காரணமாக காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் பெறவில்லை. இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். தொற்றுநோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன. இதற்கிடையில் போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து வருகிறது. எனவே இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயமும் தற்போது எழுந்துள்ளது. மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் சூடுபிடித்துள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 50 அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது. தற்போது வரை 900 அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர் போராட்டம் லண்டன், பாரிஸ் என ஐரோப்பிய நாடுகளுக்கும் தற்போது பரவ தொடங்கியுள்ளது. சூழல் இப்படி இருக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர்க்குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் ஐநாவில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராக்குவது குறித்த வாக்கெடுப்பு மே 10 நடைபெறுகிறது. இன்று வரை பாலஸ்தீனத்தின் கோரிக்கைகளை ரஷ்யாவும் சைனாவும் இன்ன பிற இஸ்லாமிய நாடுகளும் ஐநாவில் முன்வைத்து வருகின்றன. இந்த தருணத்தில் பாலஸ்தீனம் நிரந்தர உறுப்பினராகிவிட்டால் போர் நிறுத்தம் குறித்தும் இஸ்ரேலின் அத்துமீறல் குறித்தும் வலுவான வாதங்களை சர்வதேச நாடுகள் மத்தியில் வைக்க முடியும். இதற்கான தயாரிப்பில் பாலஸ்தீனம் தற்போது இறங்கியுள்ளது. ஆனால் அமெரிக்காவும் இன்ன பிற அமெரிக்க ஆதரவு நாடுகளும் இதில் குழப்பாமல் இருந்தால் இந்த விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ராஃபா எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. இங்கு 15,00,000 பாலஸ்தீனர்கள் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.